அதுவும் என் பதி ஊர் இல்லாத சமயத்தில். லீலாவதி, என்னை எதற்குவா வாழைந்து நிற்கிறாய்? நான் யார் என்பதை அறியாயா? ஆஹா, நன்றாய் அறிவேன். காமாந்தகாரனாய் மாறு ரூபம் கொண்டு அகல்யையின் கற்பழித்து பூரை உருக்கொண்டு ஜலதாரை வழியாய் தப்பி ஓடிய மகா சூரன் என்பதை நான் அறிவேன். அது இருக்கட்டும், இங்கேன் வந்தாய்? உன்னை சிறைப்படுத்திக் கொண்டு போகவேன். இன்னொரு முறை பூனை போல் ஓடவா அல்லது எலி போல் ஓடவா? லீலாவதி, அடக்கு உன் வாய். சர்வலோகாதிபரான ஹிரண்யேஸ்வரம் மனைவி நான் என்பது உன் ஞாபகத்தில் இருக்கட்டும். அவர் ஊரில் இல்லாத சமயம் பார்த்து என்னை சிறைப்பிடித்து போக வந்த நீ அல்லவா சுத்தவீரன்? உன் கணவன் ஊரில் இருந்தால் அவனுடன் யுத்தம் செய்து அவனை வீழ்த்தே உன்னை சிறைப்பற்ற வேண்டும். அது உனக்கு மனவரத்து உண்டாக்காதா? ஐயோ, என்ன தயாள குணம்! அவர் எதிர் நிற்கும் உனக்கு ஆண்மை உண்டா? பிணியாம என்ன சிறைப்படுத்த வந்திருக்கிறாய்? உனக்கு மானமில்லை? போதும், உனக்கு அதிக பிரசங்கித்தனம். மரியாதையாக என்னுடன் வந்தால் உனக்கு ஒரு கடுதலும் நேராது. தேவ காரியத்தையும் லோகக்ஷேமத்தையும் முன்னிட்டே உன்னை சிறைப்படுத்த வந்திருக்கிறேன். ஆண்களுக்குத்தான் வீரத்தனம் உரியதென்று மூடர்களின் நிகழ்வன் போல. நீ உன் வீரத்தை காண்பிக்க போகிறாயா அல்லது என்னை பின்பற்றி வருகிறாயா? தேவர் கதிவனான நீயே தர்மம் தவறி நடந்தால் மற்றவர் என்னதான் செய்ய மாட்டார்? நீ என்னமோ தவறாக எண்ணி இருக்கிறாய். உன்னை அழைத்துச் செல்வது உன் கற்பை அழிக்க அல்ல. உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து எப்படிப்பட்ட கொடியவன் பிறப்பானோ என்று சந்தேகித்து அந்த கர்ப்பத்தை சிதைக்கவே. சொல்ல, உன் மனம் எப்படி துணிந்தது? மகா கொடிய பாவம் அல்லவா சிசுகத்தை? துர்நன்னத்தை விடு, என் மீது கருணை வை. கருணை? உன்மீதா கருணை? கோக்களையும் யாகங்களையும் எம்போன்றவர்களையும் சதா இம்சித்து வரும் ஓர் அசுர அதமன் மனைவியிடமா கருணை? அது தங்கை என் ஹிருதயத்தில் இடமில்லை. ஐயா, அன்னியின் மனைவி அன்னைக்கு சமானம் அல்லவா? பேய்களும் தர்மசாஸ்திரம் போதிக்கின்றன. தங்கள் பத்தினியை நாரதரிடம் சேர்த்து என்னை க்ஷமிக்க வேண்டும். க்ஷமை உனக்கா? இல்லை, இக்ஷணம் முதல் நீங்கள் எல்லோரும் என் அடிமைகள். துன்முகா, யாவரையும் கைதியாக்கி நம் நகருக்கு இழுத்துச் செல்.